ஹாய் கைஸ், இப்போ நம்ம கீழடியில் இருக்கோம். இந்த கீழடி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கீழடிக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகுது. நீங்கள் ஆட்டோ இல்லைன்னா கேப் புக் பண்ணி கூட இந்த பிளேஸ்க்கு வரலாம். மதுரையிலேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போனேன். கீழடிக்கு சில பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஸ் தேன் 1 கிலோமீட்டர் நடந்துருந்தீங்கன்னா அழகாக கீழடி மியூசியம் வந்து ரீச் ஆகிடலாம். இந்த கீழடி மியூசியமோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து லீவ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க. இந்த கீழடி மியூசியம் கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் காரைக்குடியில் இருக்கிற வீடுகள் மாதிரி ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த மியூசியம்க்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 15 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க பில்டிங் வைகை அண்ட் கீழடி. உள்ளே வந்தனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து தமிழ்நாடு மேப் வச்சுருக்காங்க. அங்கே ஆர்கியாலஜிக்கல் ஸ்டைல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மேப்பை கீழே ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஒரு ஆர்கியாலஜி சைட்லேருந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்காங்க, அது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்ற பேரில் கொற்றலை ஆறு, தென்பனி ஆறு, தாமிரபரணி ஆறு, அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்க சயின்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து என்ன குறியுது அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ பழமை வாய்ந்தது, இதனால் என்ன அறிகுறி, மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத பற்றி நமக்கு அதில் பார்க்க முடியுது. அடுத்து வைகை ஆற்றங்கரையோரம் இருக்க சுற்றியில் இருக்க கிராமத்துலேருந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ஃபோட்டோ பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. குத்துக்கள், பாறை ஓவியம், ஈமத்தாலிலாம் நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்க முடிஞ்சது. இந்த மியூசியமில் கீழடி அப்புறம் ஆர்கியாலஜி பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு மினி தியேட்டர் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 தடவை தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி வந்து அந்த டைம் கரெக்டாக வந்து இந்த பாருங்கள், ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மினி தியேட்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஏசி போட்டு கம்ஃபர்டபுளான சீட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM போயிட்டோம். பெருசாக அந்த டைம் கூட்டமும் இல்லை, அதனால் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு டிஸ்பிளேயில் கீழடி பற்றி வந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போன பில்டிங் பேர் பார்த்தீங்கன்னா நிலமும் நீரும். ஸோ இதை சார்ந்த பொருட்கள்லாம் இந்த பில்டிங்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காளையின் எலும்பு கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மதுரையில் இருக்கிற காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்காங்க. அதில் கீழடியிலேருந்து எடுக்கப்பட்ட பானையிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மஞ்சள், பூண்டு, அரிசி, பருப்புன்னு சொல்லி இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாலேருந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கு தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது தான் செங்கல் கால்வாய். இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் லென்த் இருக்குது. இதில் இருக்க செங்கல் பார்த்திங்கன்னா 1x40 சென்டிமீட்டர் ஹைத்தும் 24 சென்டிமீட்டர் வந்து வித்தும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா உரைக்கிணறு. உரைக்கிணறும் அதோட பைப் பார்த்திங்கன்னா சுடுமண்ணால் செஞ்சுருக்காங்க. இந்த உரைக்கிணறு கால்வாயெல்லாம் கீழடியிலேருந்து எடுத்ததுனால நகர நாகரிக மக்கள்லாம் வந்து கீழடியில் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு போகிற பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் இண்டஸ்ட்ரி. இந்த செராமிக் இண்டஸ்ட்ரீஸில் மக்கள் எப்படிலாம் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற பானைகள் பார்த்திங்கன்னா ஒரு கலர்லேயும் ஒரு ஒரு ஷேப்லேயும் இருக்குது. சிலது பார்த்திங்கன்னா மிக்சடு கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்த மக்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற டிஸ்பிளேயில் நிறைய வகையான பானைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அகழ்வாராய்ச்சியிலேருந்து எடுத்த ஒரு பானையும் அதோட உடஞ்ச ஓடும் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆடையும் அணிகலனும். உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இரும்பு கசடுகள்லாம் பார்க்க முடியுது. இந்த இரும்பு கசடுகள்ன்றது பார்த்திங்கன்னா இரும்பு தயாரிக்கும் போது வர வேஸ்ட்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சங்க காலத்தில் வேளாண் தொழிலுக்கு அப்புறம் முக்கியமான தொழில் இருந்தது இந்த இரும்பு இண்டஸ்ட்ரி தான். நம்மளால் இங்கே வந்து ஈட்டி, கத்தி, நிறைய வந்து இரும்பு பொருட்களை வந்து பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த பில்டிங்லேயே மேலே ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க, அதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாசிகள்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய கலர் கலரான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாசிகள்லாம் வச்சுருக்காங்க. கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரியல. அங்கே நீல நிற கண்ணாடி மணிகள் சொல்லி வச்சுருந்தாங்க, அதை பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கலர் கண்ணாடி மணிகள் சொல்லி வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங் வாசல்லையும் ஒரு திண்ணை வச்சுருக்காங்க, அந்த திண்ணையிலையும் உட்காந்து நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். மியூசியமில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடல்வழி வணிகம். பண்டைய காலத்து தமிழ் மக்கள் கடல் வணிகம் பண்ணாங்க அப்படின்ற அடையாளத்துக்கு ரோம் நாட்டோடைய காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில பிளேசஸில் கிடச்சிருக்கதை இந்த மேப்பில் நம்மளால் பார்க்க முடியுது. சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த போர்ட்லேருந்து இந்த சீ ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அந்த மேப்பில் பார்க்க முடியுது.
என்னென்ன கட்டுமர வகைகள் தோணி வகைகள்லாம் முன்ன காலத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம நேம் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண ஒரு போட்டுமே இங்கே வந்து சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய இடைக்கல் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு இடைக்கல்லும். ஃபஸ்ட் டைம் நான் இடைக்கல்லாம் இவ்வளோ சின்னதாக பார்க்குறேன். சைடில் அப்படியே நிறைய முத்திரை கல், நிறைய காயின்ஸ் வச்சுருந்தாங்க. பண்டைய காலத்தில் மதுரையில் யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தங்க நாணயமும் நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம கடல் வணிகம் பண்ணதுக்கு அடையாளமாக இருந்த ரோமன் காயின்ஸும் நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது, டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பில்டிங் நேம் பார்த்திங்கன்னா வாழ்வும் மலமும். பண்டைய காலத்து தமிழ் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தந்தத்தினாலான சீப்பு. இந்த சீப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. ஏதோ இரும்பில் பண்ண மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம போன செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீஷியஸ் ஆர்னமெண்ட் செக்ஷன். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து காப்பர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சுடுமண்ணால் தயாரிக்கப்பட்ட காதணிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. கோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நம்மளால் வந்து இந்த பொம்மை கிட்ட வந்து கோல்டு பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து மக்கள் வந்து பொழுதுபோக்கு விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற பகடை காய் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீ பார்க்கறது பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிள் தான். இப்போ இந்த கண்ணாடி பாக்ஸில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல். இந்த பகடை காயெல்லாம் பார்த்திங்கன்னா சுடுமண் மற்ற தந்தத்தினால செஞ்சுருக்காங்க. மியூசியம்லேயே ஒரு பெரிய டிஸ்பிளேயில் டைஸ் கேமும் விஆர் வீடியோ பார்க்கறதுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம ஆல்ரெடி ஆடை அணிகள் செக்ஷன் பார்த்த மணிகள்லாம் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சேம் அங்கே இருக்க மாதிரி சில மெட்டீரியல்ஸும் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸும் இங்கே வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து கண்டெடுக்கப்பட்ட நடுக்கற்கள். அந்த நடுக்கற்கள்லாம் ஒன்று ஒரு மெமோரியல் ஸ்டோன் தான். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டோன்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் யாருக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற நேம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த நேம் பார்த்திங்கன்னா இல்லை சாப்பீஸால் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. வேலூர் அவ்வன் பதவன் அப்படின்றவருக்காக வச்சது தான் இந்த மெமோரியல் கல். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலியில் ஈமத்தாலின்னு சொல்லுவாங்க. இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் வந்து நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட உடலை இந்த தாழிக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் புதைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ரெண்டு பேரோடைய உடல் கூட இந்த தாழிக்குள்ளே வச்சு புதைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மக்கள் செஞ்ச சின்ன சின்ன சிற்பங்களை வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தான். கீழே அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வந்து பண்டைய காலத்து மக்கள் வந்து பண்ணது. நகர்ப்புற நாகரிக மக்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இருந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் வீடு. இந்த செங்கல் வீடு பார்த்திங்கன்னா ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் எடுத்ததாக வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மியூசியமை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 1 1.5 நாள் கிட்ட ஆச்சு. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது இந்த மியூசியம். மியூசியமில் பார்த்திங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. பட் நாங்கள் வாங்கி பார்த்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்து ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. அதுலேயும் ஃபஸ்ட்டு அந்த 15 minutes ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடுவாங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மியூசியமில் எல்லா பிளேசஸும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த பொருட்கள்லாம் ஒரு சைட்லேருந்து எடுத்தாங்க. அந்த சைட்டுக்கு போகிறோம். அந்த சைட் மியூசியம் வந்து ஒரு 1 kilometer தள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 8 phases இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் வந்து கீழடியில் இருந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைட் மட்டும் ஓப்பனில் வச்சுருக்காங்க, மீதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நிறைய பொருட்கள் வந்து பார்க்க முடியுது. நம்ம மியூசியமில் பார்த்த நிறைய பானைகள், முதுமக்கள் தாலி, அப்புறம் ரிங்வெல்லாம் கூட இங்கே வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 8 ஆராய்ச்சி பண்ணி நிறையா வந்து பண்டைய காலத்து பொருட்களை வந்து இந்த கீழடியிலேருந்து எடுத்து மியூசியம் பார்த்திங்கன்னா March 5, 2023 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போனா மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு வேண்டா வித் ஸ்ரீராம்.